ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அபி இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல, அவனுக்காக வெயிட்டிங் உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தானுங்க. நான் இன்னைக்கு வந்து அந்த 12th ஃபெயில் படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதை பார்த்து முடிச்சதும் வெளியே வரணும்னு நானுங்க. அவன் வர டைம் இவனுங்களுக்கு தெரியுது. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட்டாக வருவேன். மம்மி எப்பயும் 5:30 வருவான், இன்னைக்கு 6:30 வருவேன்னா. ஸோ 5 மணி ஆனதுமே வெளியே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாருங்க, கரெக்டா இவங்களுக்கு எப்படிதான் டைம் அடிக்கும், மணி அடிக்குமோ தெரியல. இன்னைக்கு ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்தா அரிசி மாவு இல்லை, தவளை வடை எங்க ஊர் சைட்ல எல்லாம் செய்வாங்க. கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு பக்கோடா மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், பேரு தவளை வடை. ஸோ அது செய்யலாம்னு பிளான் பண்ணேன். பார்த்தா அரிசி மாவு இல்லை. சரி, நான் அபிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், வர்றப்ப வாங்கிட்டு வந்துடான்னு. கேசரி கொஞ்சமா சேமியா கேசரி செய்யலாம் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து வீட்டில் ஒண்ணுமே பண்ணல. சரி, அதனால கொஞ்சம் கேசரி செஞ்சுட்டு அப்புறம் இது இதையும் செய்யலாம், ஏதாவது டீ காஃபி கூட குடிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி ரைஸ் மட்டும் வச்சுட்டு வெந்தயக்கீரை பருப்பு போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சு துட்டில் வச்சு சாப்பிட்டுட்டேன். நான் மட்டும்தானே. ஸோ நைட்டு உப்புமா உப்புமா போட்டுக்கலாம், இது வேறு செய்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் ஒன்றும் சமைக்கலை. நேற்றுமே அப்படி தான் தான் நேற்று செஞ்சதே, பாக்கி இருந்தனால தான் நேற்று வ்ளாகே வரல. அம்மா சூப்பராக செய்வாங்க, என்னோட ரொம்ப ஃபேவரட். என் பர்த்டே அப்படின்னா அம்மா இருந்தாங்கன்னா கட்டாயமாக சேமியாவும் கேசரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்னைக்காவது, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். லைஃப் ஒரு லைஃப், சாப்பிடாம இருந்து என்னத்த பண்ண போகிறோம். அதனால ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு 3/4 கப்பு சர்க்கரை, அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா 1/4 கப்பு சர்க்கரையை எடுத்து ஏலக்காய் கூட போட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுட்டேன். ஸோ அதனால் தண்ணி 2 கப்பு இதே டம்ளரில் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணியை வந்து ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த பக்கம் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு இருக்கப்பயே இதுவும் கொதிச்சிருச்சுன்னா அப்படியே ஊற்றி கிளறிட்டு இறக்கிடலாம் ஈஸியாக. ஸோ முதல்ல வந்து நம்ம சேமியா கேசரி செய்யலாம். அபி வந்ததுக்கப்புறம் தான் பக்கோடா செய்யணும், ஏன்னா அவன் அரிசி மாவு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும். நான் 5:30 வருவான் அப்படின்னு நினச்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், வெங்காயம் பச்சை மிளகா மல்லி எல்லாம் இதெல்லாம். ஸோ முதல்ல வந்து கேசரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்கம் தண்ணியுமே கூட சிம்மில் வச்சிடறேன், ஏன்னா அது சேமியா வதங்கினதும் அப்படியே நம்ம அது கூட ஊற்றி வேக வச்சிடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, ரவா கேசரி மாதிரி இந்த சேமியா கேசரிக்கு நெய் அவ்வளோவா பிடிக்காது. நம்ம அந்த கேசரியெல்லாம் செஞ்சோன்னா நெய் கல்யாண கேசரியெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்ப்போம், அப்போ தான் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஆறுச்சுன்னா இறுகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டதுன்னா லாஸ்ட்டாக மேலே 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் சேமியா கேசரி பண்ணுறதுக்கு. எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து தனியாக வறுத்துலாம் எடுக்க போகிறதில்ல, இது கூட அப்படியே வந்து சேமியாவையும் வறுத்துற போகிறேன். உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வறுத்து எடுத்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த வேலையெல்லாம் செய்யலை, அப்படியே ஜஸ்ட்டு கிஸ்மிஸ் கொஞ்சம் பலூன் மாதிரி ஆனதும் சேமியாவை போட்டுற போகிறேன். இதில் நான் வந்து ரோஸ்டட் சேமியா வாங்கலை. ரோஸ்டட் சேமியா வாங்கினாலுமே கூட கொஞ்சம் நம்ம நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி சொதப்பாமல் வரணும். ஏற்கனவே 1-2 தடவை செஞ்சேன், 1 தடவை சொதப்பிடுச்சு, அப்புறம் நல்லா தான் வந்தது. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது என் லக் அப்படின்னு. ஸோ இது செஞ்சேன்னா கட்டாயமாக எங்கள் அம்மா ஞாபகம் வரும். ஸோ உங்களுக்கு உங்கள் அம்மா ஞாபகம் எந்த ஃபுட்டெல்லாம் பண்ணீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா இப்போ இல்லை, பட் ஆனால் எனக்கு பிடிக்கும்னு எப்போ அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சேமியா கேசரி பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வாங்க அம்மா, பலகாரம் எல்லாமே எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க. ஸோ அவங்க கையுமே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மசாலா எது பண்ணாலுமே கெட்டும் போகாது, அந்த மாதிரி மாவு சீக்கிரம் புளிக்காது, அவ்வளோ நல்ல கை. எனக்கெல்லாம் மாவு டக்குன்னு புளிச்சிரும், ஊறுகாய் கூட கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாம். சில கை ராசி இருக்குது பார்த்தீங்களா, என் கை வந்து கொஞ்சம் சூடான உடம்பு ஆக என்னன்னு தெரியல, சீக்கிரமாக இதாகிடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன், கலரே சேர்க்க வேண்டாம் அப்படின்னா கலர் கூட சேர்க்காமல் செய்யலாம், நல்லா பார்க்கணும் அப்படியே ஆக தான் இருக்கும். நான் இன்னைக்கு அன்னைக்கு கடைக்கு போனப்போ கேசரி கலர் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா வீடியோக்கெல்லாம். ஸோ அந்த பக்கம் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு சிம்மில் வச்சுட்டேன், இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ சேமியா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இது மாற்றிட்டேன், இது ஸ்பேச்சில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். வறுத்துட்டோம் அப்படின்னா வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும் நமக்கு, அதனால தான் சேமியாவை வறுத்துட்டு செய்யணும்.
ஏதோ தண்ணி ஊத்தோடனே தெரிக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து சரி. ஸோ இது நல்லா வேகட்டும், வேகாம சக்கரை போட்டுட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் கன்சிஸ்டன்சி. நிறைய தடவை நான் அந்த மாதிரி தான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துடலாம். மூடி போட்டுருவோம், கொஞ்சம் வேகட்டும். மூடி திறந்து பார்க்கலாம், தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். சேமியா நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மிக்சியில் ஒரு 3 ஏலக்காய், 1/4 டம்ளர் சர்க்கரை, ஏன்னா வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டால் பொடியாது பார்த்தீங்களா, அதனால 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருந்ததில் 1/4 டம்ளரை வந்து நான் பொடிச்சிட்டேன். இப்போ பாக்கி 1/2 டம்ளர் சர்க்கரை இது கூட சேர்த்துவோம். இப்போ எதை கிளறிடலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி ஆன மாதிரி எப்படியும் மெல்ட் ஆகும். திரும்ப கட்டி ஆனதும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான், ரொம்ப கட்டி ஆகக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்ஸில் இருக்கப்பயே இறக்கிடணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி போட்டுரும். இப்போ ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறம் தான் கேசரியோட வாசனையே வருது கமகமான்னு. நல்லா பளபளபளபளான்னு பொரிக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சு கிண்டிடுவேன். அது பார்த்தீங்கன்னா சுகர் கேரமலைஸ் ஆகி அப்படியே சேமியா குஜி குஜியா ஆயிடும். அந்த மாதிரி 2-3 தடவை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 தடவை பண்ணேன், கொஞ்சம் கட்டியான உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிர உதிரா வந்துடுது. நெய் பாருங்க, முதல்ல 1-2 ஸ்பூன் ஊற்றணும் இல்லையா, இறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சோண்டு வாசனைக்கு ஊற்றணும் அப்படின்னா போதும். ஸோ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வலுவலுன்னு இருக்காது. ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் லைட்டாக திக்காயிடுச்சு. நான் ஆறுச்சுன்னா நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சக்ஸஸ், ஓரளவுக்கு சரியாக பண்ணிட்டேன். ஸோ நல்ல கமகமான சூப்பராக கேசரி ரெடி ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஸோ போயிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சிட்டுட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சோன்னா அதுக்குள்ளே அபி வருவான். அபி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த பக்கோடா பண்ணணும். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதுலேயே அப்படியே போட்டு எடுத்துடலாம். ஸோ நான் போய் பாக்கி வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். துணியை மட்டும் எட்டு மணி ஆச்சு, இன்னும் ஆளை காணோம், எனக்கு பசியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, கவலை வடை இல்லாமல் நார்மல் பக்கோடாவே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம பக்கோடா செய்வோம். கேசரி எல்லாம் ஆறி போச்சு, கொஞ்ச நேரத்தில் வரேன்னா என்ன வேலைன்னு தெரியல. நானும் உட்காந்து பார்த்தேன், வரல. சரி, அவங்க உங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, அதனால நம்ம ஏதாவது ஒன்று பிளான் போட்டால் அது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் மாட்டிக்கிட்டான் போல் எங்கேயோ வேலையில். சரி, அதனால இன்றைக்கி தவளை வடை இல்லாமல் சிம்பிளாக பிளெயின் பக்கோடாவே பண்ணிடலான்னு இருக்கேன். பசிக்குது, அதனால் சரி வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடலை மாவுக்கு பதில் ராகி மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன், போய் கடலை மாவு எடுத்துகிட்டு வந்துடுறேன். போய் கடலை மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதில் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு சிம்பிளாக பக்கோடா பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், டம்ளர்ல எல்லாம் அளக்கலை, அப்படியே போட்டேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகா நிறையவே நறுக்கிட்டேன், அதை கொஞ்சம் விட்டுடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், செம பசி எடுத்துருச்சு. சரி ஓகே, டின்னருக்கு என்னன்னு அப்புறமா லேட்டாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன வச்சிருவோம்,
கொஞ்சம் சூடு எண்ணெய் வேற இதில் ஊற்ற வேண்டி இருக்கும், நான் சாஃப்டாக வரும் அதுக்காக தான். அதனால ஸோ தவளை அடை நான் கட்டாயமாக இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன். தவளை அடை இல்லை, தவளை வடை. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சிட்டிக சோடா உப்பு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு காலி ஆயிடுச்சு, இல்லைன்னா பூண்டு கொஞ்சம் இடிச்சு போட்டால் நல்லா இருக்கும். மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். வாய் என்ன இவ்வளோ குளருது. இதில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் விட்டுற போகிறேன். அது வேற எதுக்காவது சேர்த்துக்கலாம். உப்புமா உப்புமா பண்ணால் நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். மல்லி இலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் தான். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் அரிசி மாவுலாம் சேர்க்காதனால ரொம்ப மொறுமொறுன்னு இருக்காது. இது அதனால சும்மா அப்படியே எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிடலாம். அப்படியே கரண்டியால் அள்ளி அள்ளி ஊற்றிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அரிசி மாவு நிறையா இதே தான், இதிலே பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் அந்த இது தவளை வடை. எவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாவில் ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு நமக்கு தவளை வடை சாப்பிடணும் இல்லை, அதனால தான் இன்னைக்கு பக்கோடா. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ள வரைக்கும் வேகட்டும். ஓரளவுக்கு நுரை அடங்கிருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம், எடுத்துக்கலாம். நல்லா பக்கோடா வாசனை அதுவுமே சூப்பராக வருது. பசியில் இருந்தோன்னே எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்கி இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஸோ பக்கோடா போட்டு முடிச்சிட்டேன். கீழே அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டே கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன். லேட் ஆயிடுச்சு இந்த பையனால், பக்கோடாவும் சேர்த்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ போய் கீழே கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேற டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கரெக்டான டைம் தான் போயிருக்கேன். ஏதோ பார்சல் வந்திருந்தது கீழே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறதில்ல. டின்னருக்கு இன்றைக்கி இதே தான். ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. சாப்பிட்டுட்டு சூடாக காஃபி குடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ கேசரி பாருங்கள் நல்லா உதிர உதிரா சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு. கேக் வாங்கிட்டு வந்தது கூட நான் அவ்வளோலாம் எடுத்துக்கல. எல்லோரும் சுகர் வந்துருக்கு, சுகர் சுகர் அப்படிங்கிறீங்க. ஸோ என்னோடய ஃபேவரெட், அதனால் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதில்ல, தப்பு இல்லை. ஸோ போய் உட்காந்து சாப்பிட்லாம்.
ஸோ அபி இன்னும் வரல, ஏதோ பைக் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. சிட்டுட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நல்லா காற்று வருது. இப்படியே உட்காந்து சாப்பிட்றலான்ருக்கேன். ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். சூப்பராக வந்துருக்கு, செட்டோ சுடுறாமா.